தெய்வீக பூஜைகள் சேனலுக்கு வருகை தரும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் அனைவருமே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அற்புத சக்தி வாய்ந்த நம்ம வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய உப்பு தீப வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புத வழிபாடு இது. இது எத்தனை நாட்கள் பண்ணலாம்னா 48 வாரங்கள் பண்ணலாங்க. 48 வெள்ளிக்கிழமைகளில் இந்த வழிபாடு பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது நம்மளுக்கு பலன்களை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. நம்ம வந்துட்டு அதுக்கு பின்னாடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் 6 மணி 7 மணி வரைக்கும் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இல்லை, காலையில் வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு காலையில் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் 6 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணிக்குள்ளே பண்ணலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் முதல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் காலையில் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம காலைல ஆரம்பிக்கிறப்பாருங்களேன், நம்மளோட பலன்கள், நம்மளோட வேண்டுதலோட பலன்கள் வந்துட்டு அதிகப்படியே கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எப்போ பண்ணுறீங்களோ அதே டைமில் தான் வந்துட்டு இந்த பூஜைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம தொடர்ந்து செய்யணும். ஒரு நாளைக்கு காலையில் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம சாயங்காலம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம எந்த டைமில் ஆரம்பிக்கிறோமோ அதே டைமில் தாங்க நம்ம வந்துட்டு அடுத்த வாரம் நம்ம செய்யும்போது செய்யலாம். நீங்கள் 48வது வாரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவில் நீங்கள் வேண்டுதல் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறிருக்குங்க இந்த உப்பு தீப வழிபாடு. இப்போ நம்ம வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்துகிட்டு அதை சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு புது அகல் விளக்கு எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி அகல் விளக்கு கிடைச்சா வாங்கிக்குங்க, இது அதிகமாகவே சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாக நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி அகல் விளக்கு கூட வாங்கிக்கலாம். சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு விநாயகர் வந்துட்டு எடுத்துகிட்டு அதுவும் வந்துட்டு ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு நம்ம எப்போவுமே பூஜைக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த அகல் விளக்கு இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு விநாயகர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அகல் விளக்கில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க, கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம விநாயகருக்கு வந்துட்டு பூ எடுத்து வச்சுக்கலாங்க. எந்த ஒரு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரையும் சரி குலதெய்வத்தையும் சரி மனதால் நம்ம வந்துட்டு வணங்கிட்டு தாங்க நம்ம வந்துட்டு எந்த ஒரு பூஜை எந்த ஒரு காரியங்களுமே நம்ம வந்துட்டு செய்யணும். இப்போ உப்பு நிரப்பி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து புது விளக்கில் தாங்க ஆரம்பிக்கணும். அப்புறப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதே விளக்குலேயே நம்ம வந்துட்டு சுத்தம் பண்ணிட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் ஒரு வாரமுமே. இப்போ வந்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கணுங்க. வேண்டுதல் வச்சுட்டு இந்த 48 வெள்ளிக்கிழமையிலேயே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வர வர கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். இப்போ வந்துட்டு கட்கண்டு சேர்த்துக்கலாம். அந்த கட்கண்டில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அந்த விளக்கில் எப்போவுமே எந்த ஒரு பூஜை புனஸ்காரத்துக்கு நம்ம சேர்த்துக்க ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு 5 ஏலக்காய்கள் சேர்த்துருக்கேன். இப்போ அச்சதி சேர்த்துக்கலாம். இந்த அச்சதி வந்துட்டு கொஞ்சமாக பச்சரிசி வந்துட்டு கழுவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு பெசரிட்டாலே இந்த அச்சதி ரெடி ஆயிருங்க. உடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஆப்ஷனல் தாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணால் பச்சை கற்பூரம் அது வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் வந்துட்டு தெய்வ ஆகர்ஷண சக்தி வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இருக்க பொருட்களை வச்சுட்டு நம்ம வந்துட்டு பூஜை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த விளக்கு ஏற்றுவதற்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது விளக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த 48 வாரங்களுக்குமே நம்ம இதே விளக்கையே நம்ம வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தாங்க சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைவேத்தியத்துக்காக நான் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் விநாயகருக்கு. இந்த விளக்குக்குமே வந்துட்டு நம்ம இந்த நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் திரி எடுத்திருக்கேங்க, மஞ்சள் நூல் திரி எடுத்திருக்கேன். நாம் வந்து நார்மலாகவே நம்ம பஞ்சத்திரி போடுவோம் இல்லையா, அதுவுமே நம்ம வந்துட்டு இந்த விளக்குக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த விளக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு தீபத்திலேருந்து தான் இந்த விளக்கு ஏற்றணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா தீக்குச்சி பத்தி ஊதுபத்தி இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம விளக்கேற்றவே கூடாது. நம்ம வந்துட்டு இன்னொரு தீபத்திலேருந்து தான் முக்கியமான பூஜைகளுக்கு அனைத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு விளக்கேற்றணுங்க. இப்போ வந்துட்டு இந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியலாம் அப்படின்னு சொன்னால், இந்த விளக்கு வந்துட்டு 1/2 மணி நேரம் கிட்டே எரிஞ்சால் போதுங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம், குறைந்தது 1/2 மணி நேரம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலுமே நீங்கள் வந்து திருப்பி எண்ணெயை ஊற்றி இந்த விளக்கு எரிய விடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் எரிஞ்சுக்கலாங்க. ஆனால் வந்துட்டு குறைந்தது 1/2 மணி நேரம்னாலும் நம்ம வந்துட்டு இந்த விளக்கு ஏற்றணுங்க. நம்ம எப்போவுமே வீட்டில் இந்த பூஜை பண்ணி விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம கதவை பூட்டிட்டு நம்ம வெளியே போகக்கூடாதுங்க. விளக்கேற்றி நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும். நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாள் முழுக்கவே வந்துட்டு விளக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கும்.
பார்த்தீங்கன்னா நாள் முழுக்கவே அவங்க வீட்டில் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கணக்கு கிடையாது. அது வந்துட்டு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பூஜை புனக்கஸ்காரங்களுக்கு நம்ம வந்துட்டு விளக்கேற்றி வந்துட்டு நம்ம விளக்கை வந்து நிறைவேற்றிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணுங்க. இந்த விளக்கு வந்து நம்ம வந்து ரெட்டத்திரி போட்டு எரிய விடுறதுனால எப்படி அழகாக நின்று சுடர் விட்டு எரியுது பாருங்கள். எப்போவுமே வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வந்துட்டு தண்ணி வச்சு பூஜை ரூமில் தினமுமே தண்ணி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியும் எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் குங்குமம் வந்துட்டு ரெண்டு விளக்கில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கணுங்க பூஜைக்கு. இந்த பூஜைக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிலேயே வந்துட்டு இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு இது. 48 வாரங்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்களா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. 48 வாரங்கள் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுட்டு செய்யலாம், அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்துட்டு எப்போ வேணாலுமே நீங்கள் வந்துட்டு எத்தனை வெள்ளிக்கிழமை வேணாலுமே நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே வந்துட்டு இந்த விளக்கு நீங்கள் வந்து ஏற்றலாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இதோட பலன்கள் வந்துட்டு நீங்கள் கண் கூட காண முடியும். அவ்வளோ ஒரு அற்புத சக்தி வாய்ந்த விளக்கு வழிபாடு இது. எந்த ஒரு காரியத்திலுமே இந்த உப்பு வழிபாடு வந்துட்டு ரொம்பவே நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. நம்மள்ட்ட இருக்க நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் அனைத்துமே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய வழிபாடுங்க இது. பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது இது. ஒரு வாரம் கழித்து நம்ம தண்ணியில் கரைச்சி விட்டுடலாங்க, வாஷ்பேஷனில் வந்து கரைச்சி விட்டுட்டு அடுத்து வந்து புது உப்பு வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த விளக்கு ஏற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.